ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் 65 வயது மூதாட்டி ஒருவர் உள்ளார். அவரின் 70 வயது கணவர் குடும்ப தகராறில் திடீரென ஆத்திரம் அடைந்து தனது மனைவியின் மீது உலக்கையை போட்டு கொலை செய்துவிட்டு தானும் பூச்சி மருந்தை அருந்தி தற்கொலை செய்து கொள்ள முயலும் போது அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் வேறு எதற்காக இவர் கொலை செய்தார், எதற்காக இவர் தற்கொலை செய்தார் என்பதை விசாரித்து வருகின்றனர். தேவன் தாமே மறித்த அந்த மூதாட்டியின் குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதலை அளித்து வழிநடத்தும்படியாய், மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவருக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து உயிரோடே மீட்கும்படியாய், மற்றும் இது போன்று கோபத்தினால் ஏற்படுகிற எல்லா விதமான காரியங்களையும் விளைவுகளையும் கட்டத்தாமே மாற்றி போடும்படியாய், இதன் விளைவுகளை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொண்டு வாழும்படியாய் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் நம் ஜெபம் டிவி மூலமாக ஜெபிப்போம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நாயுடுபுரம் பகுதியில் ஜீப் ஒன்றில் வந்த இளைஞர்கள் அதிவேகமாக அந்த ஜீப்பை ஓட்டி வந்துள்ளனர். மேலும் ஜீப் ஓட்ட தெரியாத நபர் ஒருவர் அதை ஓட்டும் பொழுது திடீரென வேக கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பெண் மீதும் ஒரு செக்யூரிட்டி மீதும் பயங்கரமாக மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு அந்த இளைஞர்கள் தப்பித்து விட்டனர். மேலும் தப்பித்து சென்ற அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காயமடைந்திருக்கிற அந்த இரண்டு பேரையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தேவன்தாமே அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து சீக்கிரமாய் வீடு திரும்ப உதவி செய்யும்படியாய், யாவே ரொஃபேகாவாய் செயல்பட்டு நிரந்தர சுகத்தை தரும்படியாய், மற்றும் தப்பித்து சென்ற அந்த இளைஞர்களை காவல்துறையினர் விரைவில் தேடி கண்டுபிடிக்கும்படியாய், இது போன்ற விபத்தின் காரியங்கள் நம்முடைய தேசத்தில் முற்றிலுமாய் கர்த்தத்தாமே குறைத்து போடும்படியாய் நாம் அனைவரும் விசுவாசமாய் ஜெபிப்போம். சென்னை பெருங்களத்தூர் பகுதியில் 60 சவர நகை காணாமல் போனதால் சந்தேகத்தின் பேரில் பக்கத்து வீட்டில் உள்ள பெண்ணையும் அவர் கணவரையும் காவல்துறையினர் விசாரித்த போது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிய அந்த பெண் கத்தியை எடுத்து தனது கைகளையும் கழுத்தையும் அறுத்து கொண்டு உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கர்த்தத்தாமே அந்த பெண்ணுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து ஜீவனோடு மீட்கும்படியாய், மேலும் கொள்ளையிடப்பட்ட 60 சவர நகைகளை விரைவில் காவல்துறையினர் கண்டுபிடிக்க கர்த்தத்தாமே உதவி செய்யும்படியாய், மேலும் இது போன்ற தொடர் கொள்ளை சம்பவங்கள் எங்கும் நடக்காமல் இருக்க கர்த்தர் அவர் பாதுகாப்பின் கரத்தை நம்முடைய தேசத்தின் மேல் வைக்கும்படியாய் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வன் கோட்டையை அடுத்த குருவாடன் பகுதியில் மேல் நீர் தொட்டியில் மர்ம நபர்கள் மாட்டு சாணத்தை கலந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் அந்த குடிநீரை அருந்தியதில் 10க்கும் மேற்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு வயிற்று வலியினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றும் அந்த ஊர் மக்கள் புகார் அளித்ததில் காவல்துறையினர் இந்த காரியத்தை யார் செய்தது என தேடி வருகின்றனர். தேவன் தாமே காவல்துறையினருக்கு ஒரு பெரும் உதவியாய் இருந்து விரைவில் அந்த மர்ம நபர்களை பிடிக்கும்படியாய், இது போன்ற தவறான காரியங்கள் எங்கும் நடைபெறாமல் இருக்கும்படியாய், மற்றும் பலவீனமாய் இருக்கிற அந்த சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தத்தாமே ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து விரைவில் வீடு திரும்ப உதவி செய்யும்படியாய் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். கடலூர் விருதாச்சலம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் போதையில் வந்த நபர் ஒருவர் கடுமையாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்கள் காவல்துறைக்கு தொலைபேசி மூலம் புகார் அளித்ததில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு அந்த நபரை கைது செய்து வழக்கு பதிவும் செய்துள்ளனர். மேலும் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருக்கும்படியாய் அங்குள்ள பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தேவன் தாமே இது போன்ற காரியங்கள் தேசத்தில் நடக்காதவாறு போதையில் குடித்துவிட்டு பயணிகளுக்கும் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் பெரும் பிரச்சனையாக காணப்படுகிற இந்த காரியங்களை முற்றிலும் தவிர்த்து போடும்படியாய், போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே அந்த அடிமை தனத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு விடுதலை தரும்படியாய் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த
எல்லா செய்திகளையுமே ஜபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜப குறிப்புகளையும் ஜபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபர பார்க்கும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே